நாம் பார்க்கியிருப்பது இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்துதல். இந்த வங்கிகளை மூன்று வகையாக வகைப்படுத்துதல் பற்றி நாம் முதலில் பார்த்தோம். முதலாவதாக வங்கியினுடைய செயல்பாடுகளின் அடிப்படையில் வங்கியை வகைப்படுத்துதல், இரண்டாவதாக ரிசர்வ் வங்கி வழங்கிய தகுதியின் அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்துதலை பற்றி இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையில் நமது நாட்டு வங்கிகள் அட்டவணை இடப்பட்ட வங்கிகள் மற்றும் அட்டவணை இடப்படாத வங்கிகள் என இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலில் அட்டவணை இடப்பட்ட வங்கிகளை பற்றி நாம் பார்க்கலாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 ஏற்படுத்தப்பட்டது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 இரண்டாவது அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய வங்கிகள் அட்டவணை இடப்பட்ட வங்கிகள் என்று சொல்லப்படுகிறது. அட்டவணை இடப்பட்ட வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் சலுகை அடிப்படையில் கடன் வசதியை பெற முடியும் மற்றும் குறைந்த செலவில் பணம் அனுப்புவதற்கான வசதிகளை பெறுகின்றன. அதாவது ஒரு வணிக வங்கி அது அட்டவணை இடப்பட்ட வங்கியாக இருக்கும் பொழுது அந்த வங்கி ஏதேனும் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஒரு பெரிய தொகை கடனாக வழங்க வேண்டி இருப்பின் அந்த வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிடம் குறைந்த வட்டியிலே பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், கடனாக பெற்றுக்கொள்ளலாம். அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய கடன் விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள ஆவணங்களை நன்கு பரிசீலனை செய்து அந்த ஆவணங்களை இந்திய ரிசர்வ் வங்கியிடம் சமர்ப்பித்து கடனை பெற்று அந்த கடன் தொகையிலிருந்து தன்னுடைய வாடிக்கையாளருக்கு பெரிய கடன் தொகையை அவர்கள் கொடுக்க முடியும். இந்தியாவில் உள்ள பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு வங்கிகள் அனைத்தும் அட்டவணையிடப்பட்ட வங்கிகளாக தான் செயல்பட்டு வருகின்றன. அடுத்ததாக அட்டவணை இடப்படாத வங்கிகள். இந்தியாவை பொறுத்தவரை அனைத்து பொதுத்துறை வங்கிகளும் அனைத்து வணிக வங்கிகளும் வெளிநாட்டு வங்கிகள் உட்பட தனியார் வங்கிகள் அனைத்தும் அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் என்று பார்த்தோம். அப்போ அட்டவணை இடப்படாத வங்கிகள் என்பது 5 நகர கூட்டுறவு வங்கிகளும் உள்ளூர் பகுதி வங்கிகள் மட்டுமே அட்டவணை இடப்படாத வங்கிகளாக செயல்பட்டு வருகின்றன. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்துதல். உரிமையாளர் என்பது ஒரு வங்கியினுடைய பங்கு முதலில் எத்தனை சதவீதம் வைத்திருக்கிறார் என்பதை பொறுத்து அமைகிறது. ஒரு வங்கியினுடைய பங்கு முதலில் 51% மேலே அரசு வைத்திருக்குமேயானால் அந்த வங்கி அரசு வங்கி அல்லது பொதுத்துறை வங்கி என்று கூறலாம். பாரத ஸ்டேட் வங்கி, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஆகியவை பொதுத்துறை வங்கிகளாக நாம் சொல்லலாம். அடுத்ததாக தேசியமயமாக்கப்பட்ட அனைத்து வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளாக நாம் கூறலாம். இந்த பொதுத்துறை வங்கிகள் கூட்டு பங்கு நிர்வாக வகை வங்கிகளாக உள்ளன. பொது கூட்டுறவு வகை வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளிலே உள்ளன. அதாவது பாராளுமன்றத்தினுடைய தனி சட்டத்தால் உருவாக்கப்பட்ட வங்கிகள் பொது கூட்டுறவு வகை வங்கிகளாக சொல்லப்படுகிறது. இந்திய தொழில்நிதி கழகம், இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி அதாவது IFCI, IDBI, SIDBI, எக்ஸிம் வங்கிகள் பொது கூட்டுறவு வங்கிகளுக்கு உதாரணமாக சொல்லலாம். பொதுத்துறை வங்கிகள் ஒரு வங்கியினுடைய பங்கு மூலதனத்தில் 51% மேற்பட்ட பங்கு மூலதனத்தை அரசு வைத்திருப்பதால் அவை பொதுத்துறை வங்கிகள் அல்லது அரசு வங்கிகள் என்று கூறினோம். அதே போல் அடுத்ததாக தனியார் வங்கிகள் என்பது தன்னுடைய பங்கு மூலதனம் அனைத்தையும் தனியார் வைத்திருப்பது தனியார் வங்கிகள் என்று கூறலாம். தனியார் வங்கிகள் தனியாருக்கு சொந்தமானவை. இந்த தனியார் வங்கியினுடைய பங்கு முதல் அனைத்தும் தனியார் வசம் இருக்கும். ஆகவே இந்த வங்கிகள் தனியார் வங்கிகள் என்று கூறப்படுகின்றன. இந்த தனியார் வங்கிகள் பெருநகரங்களில் பெரிய நிறுவனங்களுக்கு கடன்களை கொடுத்து லாபங்களை ஈட்டி வந்தன. இந்த தனியார் வங்கிகள் கிராமப்புறங்களில் தன்னுடைய சேவைகளை வழங்காததாலும் முன்னுரிமை தொழிலான வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு தன்னுடைய நிதி சேவைகளை வழங்காத காரணத்தினால் 1969 14 தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக அறிவிக்கப்பட்டன. அப்பொழுது இந்த தனியார் வங்கிகளுக்கு மூலதனத் தொகையை அரசு வழங்கி இந்த வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது. பொதுத்துறை வங்கிகளுக்கு உதாரணமாக பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி லிமிடெட் இந்த வங்கிகளை பொதுத்துறை வங்கிகளுக்கு உதாரணமாக நாம் சொல்லலாம். தனியார் வங்கிகளை பொறுத்தவரை லட்சுமி விலாஸ் வங்கி, கரூர் வைசா வங்கி,
கோட்டக மகேந்திரா வங்கி போன்ற வங்கிகள், தனியார் வங்கிகளுக்கு நம்ம உதாரணமாக சொல்ல முடியும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, கனரா வங்கி, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் போன்ற வங்கிகளை நாம் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக கூறலாம். அடுத்ததாக 2013 ஆண்டிலே பெண்களுக்கென்று ஒரு வங்கி உருவாக்கப்பட்டது. அது பாரதிய மகிளா வங்கி என்ற ஒரு வங்கி ஏற்படுத்தப்பட்டு மகளிருக்கென வங்கி சேவையை செய்து வந்தது. இந்த வங்கி 2017 ஆண்டு இந்த பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டு விட்டது. மாணவர்களே, உங்களுடைய பாடநூல் 102 பக்கத்திலே வங்கி அமைப்புகளை பற்றி கூறப்பட்டுள்ளது. வங்கி அமைப்புகள், பல வகையான வங்கி அமைப்பு முறைகள் இந்த நாம் இதுவரை பார்த்த வங்கி வகைகளில் ஏதேனும் ஒன்றில் இணைக்கூடிய வகையிலே இருந்து வருகின்றன. அதாவது அலகு வங்கிகள், கிளை வங்கிகள், சில்லறை வங்கி, வணிக வங்கி, உலகளாவிய வங்கி, உறவுமுறை வங்கி, குழு வங்கி, பசுமை வங்கி மற்றும் கலப்பு வங்கி, தூய்மை வங்கி போன்ற வங்கிகள் வங்கி அமைப்பு முறையில் இருக்கின்றன. இந்த வங்கிகள் தனி வங்கிகளாக இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்த வங்கிகள் நாம் இதுவரை பார்த்த பல்வேறு வகையான வங்கி அமைப்புகளில் ஏதேனும் ஒரு அமைப்பில் சேர்ந்து வங்கி சேவைகளை செய்து வருகின்றன. அடுத்தபடியாக இந்த வங்கிகள் வங்கி அமைப்பின் அடிப்படையிலே வங்கியானது அலகு வங்கி அல்லது கிளை வங்கியாக இருக்கலாம். அலகு என்பது யூனிட், ஒரே ஒரு கிளை, அதுவே தலைமை அலுவலகம், அதுவே கிளை. இன்னமும் இருக்கின்ற வங்கிகள் அலகு வங்கிகளாக சொல்லப்படும். கிளை வங்கிகள் என்பது ஒரு தலைமை அலுவலகத்தையும் பல கிளைகளையும் கொண்ட வங்கிகள் கிளை வங்கிகள் என்று சொல்லலாம். அதாவது பிரான்ச் பேங்கிங். ஆகவே அலகு வங்கி, கிளை வங்கி என்பவை அமைப்பின் அடிப்படையாக கொண்டவை. அடுத்ததாக கடன் நடைமுறையில் இந்த வங்கிகள் அது தூய வங்கியாகவோ அல்லது கலப்பு வங்கியாகவோ இருக்கலாம். அல்லது அந்த வங்கி தயாரிப்பினுடைய அடிப்படையிலே எவ்வாறு அமைந்திருக்கும் என்று சொன்னால் அது சில்லறை வங்கியாகவோ அல்லது மொத்த வங்கியாகவோ அது அமைந்திருக்கும். அடுத்தது குறுகிய கால அல்லது உலகளாவிய வங்கியாக அதனுடைய நடவடிக்கை அடிப்படையிலே அது அமைந்திருக்கும். அடுத்ததாக உரிமையாளருடைய அடிப்படையிலே அந்த வங்கிகள் குழு வங்கியாகவோ தொடர் வங்கியாகவோ அந்த வங்கிகள் இருக்கலாம். மேலும் சில முக்கியமான நோக்கத்திற்காக முதலீட்டு வங்கிகள் மற்றும் இஸ்லாமிய வங்கிகள் என்ற வங்கி அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருகிறது. நவீன காலத்தை பொறுத்தவரை மெய்நிகர் வங்கி அதாவது ஸ்மார்ட் பேங்கிங் அல்லது இணைய வங்கி நெட் பேங்கிங் மற்றும் மொபைல் வங்கி போன்ற வங்கிகள் இன்று மிக முக்கியமான ஒரு வங்கி சேவையை செய்து வரக்கூடிய நிலையில் இருக்கின்றன. இவ்வாறு இந்த வங்கி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாம் இந்த இஸ்லாமிய வங்கியை பற்றி பார்க்கலாம். இந்த இஸ்லாமிய வங்கி என்பது இஸ்லாமிய கோட்பாடு அல்லது சரியத் கோட்பாடுகளை மையமாக கொண்டவை. இந்த இஸ்லாமிய வங்கிகள் தன்னிடம் வைப்பீடு செய்பவர்களுக்கும் அல்லது இந்த இஸ்லாமிய வங்கியிலே கடன் பெறக்கூடிய நபர்களிடத்திலிருந்து வட்டி வழங்குவதும் இல்லை, வட்டி பெற்றுக்கொள்வதும் இல்லை. இந்த வங்கிகள் தன்னுடைய வங்கிகளிலே சேமிப்பு தொகையினை வைப்பு செய்பவர்களுக்கும் வட்டி வழங்குவதில்லை. தங்களுடைய வங்கி கிளையிலிருந்தோ தன்னுடைய வங்கியிலிருந்தோ கடன் பெறக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் வட்டிகளை வாங்குவதில்லை. அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய வங்கிகளில் கடன் பெறக்கூடிய நபர் தன் வாங்கிய கடன் தொகையிலிருந்து தன்னுடைய தொழிலில் முதலீட்டு வரக்கூடிய லாபத்தின் ஒரு பகுதியை இந்த வங்கியிலே செலுத்தி விடுகிறார். அந்த லாபத்தை பெற்ற இந்த இஸ்லாமிய வங்கிகள் தங்களிடம் முதலீடு செய்த வாடிக்கையாளருக்கு அதில் ஒரு பகுதியை லாபமாக தந்துவிடுகிறது. இது போன்ற வங்கிகள் துபாய், கட்டார் போன்ற இஸ்லாமிய நாடுகளில் இந்த இஸ்லாமிய வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. அடுத்ததாக நாட்டுப்புற வங்கியர்கள், பணம் கடன் வழங்குபவர்கள், சீட் நிதி நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களை பற்றி நாம் பார்க்கிறோம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்கள் வட்டிக்கு பணம் பெற்றது நமக்கு தெரிய வருகிறது. மனுஷ் மிருட்டி என்ற பண்டைய சட்ட நூல் 2nd century பல்வேறு வட்டி விகிதங்கள் இருந்ததாக வெளிப்படுத்துகிறது. சில வணிகர்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதியில் வட்டிக்கு கடன் கொடுத்து வந்திருப்பது தெரிய வருகிறது. எந்த ஒரு தனிநபரும் எந்த ஒரு நிறுவனமும் வட்டிக்கு பணம் கொடுத்து வருகின்றனர். இந்த கிராம பகுதிகளில் இது போன்ற வட்டி கடன் கொடுக்கும் நபர்கள் இருந்து வருகிறார்கள். இந்த கிராம பகுதியிலே வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை நாட்டுப்புற வங்கியாளர் அல்லது பணம் கடன் வழங்குவோர் என்றும் நாம் சொல்கிறோம். அவர்கள் உண்மையிலேயே வங்கியாளர் அல்ல. 2002 இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட ஆய்வுக்குழுவின் அடிப்படையிலே
வீட்டு தேவைகளுக்காகவும் விவசாய சேவைகளுக்காகவும் இந்த நாட்டு வங்கியரிடம், அதாவது பணம் கடன் வழங்கும் நபர்களிடத்திலே இந்திய அளவிலே சுமார் 25% மக்கள், தமிழ்நாடு அளவிலே சுமார் 53% மக்கள் கடன்களை பெற்று வந்துள்ளது தெரிய வருகிறது. சுதேச வங்கியாளர்கள் அல்லது நாட்டுப்புற கடன் வழங்குவோர் நாடு முழுவதும், அது கிராம பகுதியில் அதிகமாக வளர்ந்திருப்பதற்கான காரணம், அந்த சுதேச வங்கியாளர் அல்லது நாட்டுப்புற கடன் வழங்கும் நபர்கள் தேவையான அளவு தேவையான பணத்தை தேவைப்படுகின்ற மக்களுக்கு அவர்கள் வீடுகளில் சென்றே பணத்தை வழங்கி வருகின்றார்கள். அவ்வாறு அந்த கடன்களை வழங்குவதற்கு அதிகப்படியான ஆவணங்களை கேட்காமல் மிக எளிமையான ஆவணங்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த கடன் தொகையை அவர்களுக்கு வழங்கி வருகிறார்கள். மற்றுமுள்ள குறைந்த வருமானம் கொண்ட விவசாயிகளுக்கு அல்லது தொழிலாளர்களுக்கும் நாட்டுப்புற கடன் வழங்கும் நபர்கள் கடன்களை வழங்குகிறார்கள். ஆனால் வங்கிகள் அது போன்ற குறைந்த வருமானம் உள்ள நபர்களுக்கோ சிறு விவசாயிகளுக்கோ அல்லது சிறிய தொழிலாளர்கள் கடன் வழங்குவதற்கு முன் வராத காரணத்தினால் இந்த நாட்டுப்புற வங்கியர்கள் அல்லது பணம் கடன் வழங்கும் நபர்கள் கிராமப்புறங்களிலே அதிக அளவு கடன் கொடுத்து வந்து கொண்டிருப்பது தெரிய வருகிறது. மேலும் இந்த கிராமப்புற கடன் வழங்கும் நபர்கள் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 20% வட்டியை பெற்று வருகிறார்கள். அதனால் கிராமப்புற மக்கள் இவர்களிடத்திலே கடன் தொகையை பெறும் பொழுது பெரிய அளவிலே பாதிக்கப்படுகிறார்கள். அதைத்தான் நாம் கந்து வட்டி, விமான வட்டி என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். இந்தியாவிலும் மற்ற மாநிலங்களிலும் அல்லது வெளிநாடுகளிலும் கூட இத்தகைய வட்டி ஈட்டுவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இந்திய அரசினுடைய 1918 நியாயமற்ற கடன்கள் சட்டம் மற்றும் தமிழக அரசினுடைய 2003 அதிகபட்ச வட்டியை தடை செய்யக்கூடிய சட்டத்தின்படி இத்தகைய அதிகப்படியான வட்டிகள், கந்து வட்டிகள், விமான வட்டிகள் பெறுவதற்கு தடைகளை தடை செய்துள்ளன. தமிழ்நாடு பணம் கடன் வழங்குவோர்கள் சட்டம் 1975 மற்றும் பான் புரோக்கர்கள் சட்டம் 1943 அவர்களுக்கு கடன் வழங்குவதற்கு சில உரிமங்களை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாடு கடன் வழங்குவோர் சட்டம் 1975 ஒரு வட்டாட்சியர் பணங்களை கடன் வழங்குவதற்காக உரிமங்களை வழங்கலாம் எனவும், இந்த பான் புரோக்கர் உரிமம் என்பது 1943 பான் புரோக்கர் சட்டத்தின்படி கடன்களை வழங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த பான் புரோக்கர் என்பது நகை அடகு பிடிப்போர், அவர்களை தான் பான் புரோக்கர் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளிலும் பார்த்தீர்கள் நகை அடை நகை அடகு பிடிக்கும் இடம் அல்லது நகை அடகு கடை என்றெல்லாம் சிறிய கடைகள் வைத்திருப்பார்கள். இந்த நகை அடகு கடை உரிமம் பெறுவது பான் புரோக்கர் சட்டம் என்ற சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு உரிமம் பெறப்படுகிறது. அடுத்தது சீட்டு நிதிகள். இப்போது ஸ்ரீராம் சீட்ஸ் போன்ற சீட்ஸ் நிறுவனங்கள் சீட்டுகளை நடத்தி பொதுமக்களுக்கு ஓரளவு நிதி தேவைகளை வழங்கி வருகிறது. சீட் நிதிகள் சட்டம் 1982 இந்தியா முழுமைக்கும் சீட் நிதிகளுக்கு பொருந்தும். சீட் நிதி அமைப்புகள் மாநில அரசுகளால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது, இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுவதில்லை. இந்த சீட் நிதிகள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுகிறதில்லை. அடுத்ததாக நிதி நிறுவனங்கள் தங்களுடைய உறுப்பினருடைய சிக்கனத்தையும் சேமிப்பு பழக்கத்தையும் ஏற்படுத்தி வருகின்றன. இந்திய நிறுவன சட்டம் 2013 கீழ் பதிவு செய்யப்பட்ட நிதி நிறுவனங்கள், பல நிதி நிறுவனங்கள் இன்று நிறுவனங்களுடைய சட்டத்தின் அடிப்படையில், அதாவது இந்திய நிறுவன சட்டம் 2013 கீழ் பதிவு செய்து அந்த பணங்களை வட்டிக்கு வழங்கி வருகின்றன. இந்த நிதி நிறுவனங்கள் சரியான விதிமுறைகளை நிறைவேற்றினால் இந்த நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் பதிவு செய்யப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. மற்ற நிதி நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படுவதில்லை. அப்போது இந்திய நிறுவனங்கள் சட்டம் 2013 கீழ் விதிமுறைகளை சரியாக பின்பற்றக்கூடிய நிதி நிறுவனங்களை மட்டும் இந்திய ரிசர்வ் வங்கி பதிவு செய்து அவைகளை ஒழுங்குபடுத்தி வருகிறது. அடுத்ததாக நாம் இதுவரை பார்த்த நாட்டுப்புற வங்கியர்கள், பணம் கடன் வழங்குபவர்கள், சீட் நிதி நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்தப்படவில்லை. அடுத்தபடியாக இந்தியாவிலே பெரிய அளவிலான வங்கிகளுடைய தேவையை பற்றி நாம் பார்க்கிறோம். உலகிலேயே அதிக சொத்து மதிப்பினை கொண்ட ஒரு வங்கி சீனாவின் தொழில்துறை மற்றும் வர்த்தக வங்கி. இந்த சீனாவின் தொழில்துறை மற்றும் வர்த்தக வங்கியானது அதிக சொத்து மதிப்பினை கொண்டு உலகத்திலேயே முதலாவது இடத்தில் இருக்கின்ற வங்கியாக செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியினுடைய சொத்து மதிப்பு சுமார் 3893 பில்லியன் அமெரிக்க டாலர்
ஆகும். இந்த வங்கி உலகத்தில் முதலாவது இடத்தை பெற்று வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை பஞ்சாப் நேஷனல் வங்கி 100 பில்லியன் அமெரிக்க டாலரை கொண்டு இந்தியாவின் முதல் இடத்தை பெற்றுள்ள வங்கியாகவே இருக்கிறது. ஆனாலும் உலக வங்கிகளுடைய தரவரிசை பட்டியலில் இந்த பஞ்சாப் நேஷனல் வங்கி 717வது இடத்தில்தான் இருந்து வருகின்றது. பாரத ஸ்டேட் வங்கியை பொறுத்தவரை இந்த பாரத ஸ்டேட் வங்கியினுடைய மூலதனம் மற்றும் அதனுடைய 5 துணை வங்கிகள் மற்றும் 2017 இணைக்கப்பட்ட பாரதிய மகிழா வங்கியினுடைய மூலதனம் அனைத்தையும் சேர்த்து பாரத ஸ்டேட் வங்கி அதிக சொத்துள்ள வங்கியாக செயல்பட்டு வருகிறது. பாரத ஸ்டேட் வங்கி உலக வங்கியினுடைய தரவரிசை பட்டியலில் 50வது இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அப்போ இந்தியாவை பொறுத்தவரை பல வங்கிகளை ஒன்றிணைத்து பெரிய சொத்துள்ள ஒரு வங்கியாக உருவாக்கினால் உலக தரவரிசை பட்டியலில் நாமும் 1வது இடத்திலே 2வது இடத்திலே அல்லது 50 வரிசையின் 50க்குள்ளே நாம் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்தியாவை பொறுத்தவரை இந்த வங்கிகள் இணைப்பு தேவை என்ற நிலை உருவாகி உள்ளது. மாணவர்களே, அடுத்ததாக உங்களுடைய பாடநூலில் பக்கம் 98 கொடுக்கப்பட்டுள்ள நில அடமான வங்கி மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் 1920 முதல் நில அடமான வங்கி உருவாக்கப்பட்டது. அதாவது நிலத்தின் மீது அல்லது நிலத்தில் ஒரு விவசாய தொழிலை செய்வதற்காகவோ அல்லது நிலத்தை சீர் செய்வதற்காகவோ விவசாய பணி ஈடுபடுவதற்கு நிலத்தை அடமானமாக வைத்து கடன் பெறுவதற்காக இந்த வங்கிகள் உருவாக்கப்பட்டன. அதில் 1920 முதல் நில அடமான வங்கி உருவாக்கப்பட்டது. இந்த வங்கி தொடர்பாக நில அடமான வங்கி சட்டம் 1930 ஏற்படுத்தப்பட்டது. இந்த நில அடமான வங்கிகள் விவசாயத்துக்காக நிலங்களை பயன்படுத்த நீண்ட கால கடன்களை வழங்கி வருகின்றன. 1960 பின்பு இந்த நில அடமான வங்கிகள் நிலத்தை சீர்படுத்தவும் கிணறுகள் வெட்டுவதற்கும் பம்பு செட்டு அதாவது நீரிறக்கும் இயந்திரங்களை வாங்குவதற்காகவும் நிலத்தை வளப்படுத்துவதற்காகவும் பேரளவு இயந்திரங்கள் நிலத்தை விவசாய வேலைகளுக்கு பயன்படக்கூடிய இயந்திரங்களை வாங்குவதற்காகவும் பேரளவு தொகையினை நீண்டகால கடன்களாக வழங்கி வருகின்றன. ஆகவே 1960 பின்பாக இந்த நில அடமான வங்கிகள் நில வள வங்கிகள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வங்கிகள் நில வளர்ச்சி பணிகளிலே பேரளவு கடன் தொகைகளை கொடுத்து செயல்படுவதால் இந்த வங்கிகளை மாநில கூட்டுறவு வேளாண்மை ஊரக வளர்ச்சி வங்கிகள் இந்த வங்கிகள் மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இன்று இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டின் நிலவள வளர்ச்சி வங்கிகள் வரவில்லை அல்லது இந்த கூட்டுறவு நிலவள வங்கிகளை இந்திய ரிசர்வ் வங்கிகள் கட்டுப்படுத்துவதில்லை. அடுத்ததாக 1961 தமிழக அரசால் முதல் கூட்டுறவு சங்க சட்டம் இயற்றப்பட்டது. இந்த கூட்டுறவு சங்க சட்டம் மீண்டும் 1983 ரத்து செய்யப்பட்டு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் புதிதாக ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் இந்த கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்டு நிதி சேவைகளை செய்து வருகின்றன. அடுத்ததாக இந்தியாவில் தொடக்க வேளாண்மை கடன் சங்கங்கள் செயல்பட்டு வருகின்றன. இப்பொழுது கிராம பகுதியிலே தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி என்ற பெயரில் இந்த வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. வணிக வங்கி தொடர்பாளர் என்பவர்கள் கிராம பகுதியிலே வங்கி சேவை சென்றடையாத சூழ்நிலையில் குறைந்த செலவில் வங்கி சேவைகளை வாடிக்கையாளருக்கு எடுத்து செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பே வங்கி தொடர்பாளர் என்ற அமைப்பு. கிராமப்பகுதியில் உள்ள வங்கிகளிலே பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் கல்வியறிவு பெறாதவர்களாக இருப்பார்கள். அந்த வாடிக்கையாளர்கள் வங்கிகளே வந்து பணம் எடுப்பதற்கோ வங்கிகளில் பணத்தை முதலீடு செய்வதற்கோ அவர்கள் போதுமான கல்வியறிவு இல்லை. வங்கியை பொறுத்தவரை எந்த ஒரு தொகையை வங்கியில் செலுத்தினாலும் எந்த ஒரு தொகையை வங்கியிலிருந்து எடுத்தாலும் அவர்கள் ஒரு அதற்குரிய படிவத்தை எழுதி தர வேண்டும். கிராமப்பகுதியில் உள்ள பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் அந்த படிவங்களை பூர்த்தி செய்து தர இயலாத நிலையில் இருப்பதால் மற்றவர்களை அவர்கள் நாட வேண்டியிருக்கிறது. அதற்காக குறைந்த செலவில் வங்கி சேவைகளை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முகவர்களே வங்கி தொடர்பாளர்கள் என்று நாம் கூறுகிறோம். இந்த வங்கி தொடர்பாளர்கள் வங்கியிலிருந்து பணங்களை பெற்று வாடிக்கையாளருக்கு எளிமையாக இல்லங்களுக்கே சென்று கொடுத்து வருகிறார்கள். சுமார் 10,000 வரை பணங்களை அந்த வங்கி தொடர்பாளர் மூலமாகவே வாடிக்கையாளர் பெற்றுக்கொள்ளலாம். சுமார் 20,000 வரை அந்த வங்கி தொடர்பாளர் மூலமாக வாடிக்கையாளர் பணத்தை வங்கியிலே செலுத்தலாம். இந்த வங்கி தொடர்பாளராக
செயல்படுவதற்கு தனிநபர்களோ அமைப்பு சாரா நிறுவனங்களோ முன்னாள் இராணுவத்தினரோ விண்ணப்பித்து இந்த வங்கி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்படலாம். இந்த வங்கி தொடர்பாளர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்த வங்கியை பொறுப்பேற்க வேண்டும். ஒரு நாட்டில் உள்ள ஒரு வங்கி வேறொரு நாட்டில் உள்ள ஒரு வங்கியை வங்கி தொடர்பாளராக நியமிக்க முடியும். மாணவர்களே, இதுவரை நாம் ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையில் வங்கிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை பற்றி பார்த்தோம். அதிலே அட்டவணை இடப்பட்ட வங்கிகள், அட்டவணை இடப்படாத வங்கிகள் என்ற பிரிவுகளை பார்த்தோம். அடுத்தது உரிமையாளர் என்ற வகையிலே பொதுத்துறை வங்கிகள், தனியார் துறை வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் என்ற தலைப்புகளில் நாம் பார்த்தோம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொறுத்தவரை அதுவும் பொதுத்துறை வங்கிகளாக கருதப்படுகிறது. தனியார் வங்கிகள், வங்கிகளுடைய அனைத்து பங்கு மூலதனமும் தனியார் வசம் இருப்பதால் அவை தனியார் வங்கிகள் என்று சொல்கின்றன. ஒரு வங்கியினுடைய பங்கு மூலதனத்தில் 50% அரசு வைத்திருக்குமானால் அது பொதுத்துறை வங்கி என்று அல்லது அரசு வங்கி என்றும் நாம் இங்கே குறிப்பிடலாம். அதையெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக பெண்களுக்காக தனியாக ஒரு வங்கி ஏற்படுத்தப்பட்டது. அது பாரதிய மகிளா வங்கி என்ற வங்கி. இது 2013 ஏற்படுத்தப்பட்டு 2017 பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டது பார்த்தோம். மற்றும் இதே பாடப்பகுதியிலே வங்கிகளுடைய அமைப்பு முறைகளை பற்றி நாம் பார்த்தோம். அதே போல் 2nd century வட்டிக்கு மக்கள் பணம் வாங்கிய விதம், இந்த விவரங்களை மனுஸ் மிரட்டி என்ற நூலில் 2nd century பணம் வட்டிக்கு வாங்கப்பட்ட விவரத்தை தெரிவிக்கப்பட்டதை பற்றி எல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக நில அடமான வங்கி சட்டம் 1930 அதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக கூட்டுறவு சங்கங்கள் சட்டம், 1961 முதல் கூட்டுறவு சங்க சட்டம் ஏற்படுத்தப்பட்டு மீண்டும் அது ரத்து செய்யப்பட்டு 1983 கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் ஏற்படுத்தப்பட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் இந்த கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்டது என்பதையெல்லாம் நாம் இந்த பாடப்பகுதியிலே பார்த்தோம். இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதியின் அடிப்படையிலே வங்கிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுது என்பதை பற்றி பார்த்தோம். இந்த ரிசர்வ் வங்கியின் இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கிய தகுதியின் அடிப்படையில் இந்திய வங்கிகளை அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள், அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள் என்று பார்த்தோம். இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய சட்டம் 1934 இரண்டாவது அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை முழுமையாக கடைபிடிக்கக்கூடிய வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளும், மற்ற வங்கிகள் அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகளாகவும் பார்த்தோம். இதிலே இந்தியாவில் உள்ள அனைத்து பொதுத்துறை வங்கிகள், தனியார் வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அனைத்தும் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகளே வருகின்றன. இந்தியாவில் உள்ள 5 நகர கூட்டுறவு வங்கிகளும் உள்ளூர் பகுதி வங்கிகள் மட்டுமே அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகளாக செயல்படும் என்பதை பற்றி பார்த்தோம். இந்த அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் 500,000 குறைவில்லாத செலுத்தப்பட்ட பங்கு மூலதனத்தை கொண்டிருக்க வேண்டும். அவர் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள் சலுகை அடிப்படையிலே இந்திய ரிசர்வ் வங்கியிடம் கடன் பெறுவதற்கும், குறைந்த செலவிலே பணத்தை மாற்றித் தருவதற்கும், தீர்வங்கங்களை உறுப்பினராவதற்கும் வழிவகை செய்கிறது. அடுத்ததாக உறுப்பினர் அடிப்படையிலே இந்த வங்கிகள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டது என்பதை பற்றி பார்த்தோம். ஒரு வங்கியினுடைய பங்கு மூலதனத்தில் 51% மேல் அரசு வைத்திருந்தால் அது பொதுத்துறை வங்கி எனவும், ஒரு வங்கியினுடைய பங்கு மூலதனம் முழுவதும் தனியார் வசம் இருக்குமேயானால் அது தனியார் துறை வங்கிகள் என்றும், ஒரு வங்கியினுடைய பங்கு மூலதனம் தனியார் வசம் இருந்து அதை அரசு எடுத்துக்கொண்டு தேசியமயமாக்கப்பட்டிருந்தால் அந்த வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் என்றும் நாம் பார்த்தோம். இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளே. பொதுத்துறை வங்கிகளை பொறுத்தவரை அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பொதுத்துறை வங்கிகளே சேர்கின்றன. 2013 பெண்களுக்கென்று ஒரு தனியாக ஒரு வங்கி அமைக்கப்பட்டது, பாரதிய மகிளா வங்கி என்ற ஒரு வங்கி அமைக்கப்பட்டதையும், அந்த வங்கியானது 2017 பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டதை பற்றியும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த தனியார் வங்கிகள் நகரப்பகுதிகளில் ஏற்படுத்தப்பட்டு கிராமப்புற மக்களுக்கு நிதி சேவைகளை வழங்காமலும், முன்னுரிமை துறைகளான விவசாயம் மற்றும் கிராமப்புற முன்னேற்றத்திற்கு நிதி சேவைகளை வழங்காமல் இருந்த காரணத்தினால் 1969 14 தனியார் வங்கிகளும், 1980 6 தனியார் வங்கிகளும் தேசியமயமாக்கப்பட்டு மொத்தம் 20 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதை பற்றி நாம் பார்த்தோம். 1980 நியூ பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் இணைக்கப்பட்டு தற்போது 19 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளாக இருப்பது பற்றியும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக வங்கிகளுடைய அமைப்புகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக சில சிறப்பு நோக்கங்களுக்காக முதலீட்டு வங்கிகள் மற்றும் இஸ்லாமிய வங்கிகள் என்ற அடிப்படையிலே வங்கிகள் அமைக்கப்பட்டுள்ளதை பற்றி பார்த்தோம். இந்த இஸ்லாமிய வங்கிகளில் வட்டிகளை அவர்கள் வாங்குவதும் இல்லை, வட்டிகளை பெறுவதும் இல்லை என்ற நோக்கத்தையும் என்பதை பற்றியும் நாம் இங்கே பார்த்தோம். அடுத்ததாக நில அடமான வங்கியை பற்றி பார்த்ததிலே
1920 முதல் நில அடமான வங்கி ஏற்படுத்தப்பட்டது. 1930 நில அடமான வங்கி சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. 1960 பிறகு இந்த நில அடமான வங்கி நிலங்களை சீர் செய்யவும் கிணறுகள் வெட்டவும் பலப்படுத்தவும் விவசாயம் செய்வதற்காக பேரளவு இயந்திரங்களை வாங்குவதற்காக பேரளவு கடன்களை வழங்கி இந்த வங்கிகள் 1960 பிறகு நில வள வங்கிகள் என்றும் நாம் அழைக்கப்படுகிறது என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். 1960 கூட்டுறவு சங்க சட்டங்கள் 1961 முதல் கூட்டுறவு சங்க சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த முதல் கூட்டுறவு சங்க சட்டம் 1983 திருத்தி அமைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் இந்த கூட்டுறவு சங்க சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை பற்றியும் பார்த்தோம். அடுத்ததாக இந்த நாட்டுப்புற வங்கியாளர்கள், பணம் கடன் வழங்குபவர்கள், சீட் நிதிகள் மற்றும் சீட் நிதி நிறுவனங்களை பற்றி நாம் பார்த்தோம். 2ஆம் நூற்றாண்டிலேயே பல்வேறு வட்டி விகிதம் இருந்ததாக மனுஸ்மிருதி என்ற பன்றைய சட்டநூல் தெரிவித்தது பற்றியும், கிராமப்புறங்களில் அன்று முதல் இன்று வரை சுதேச வங்கியாளர்கள் மற்றும் நாட்டுப்புற கடன் வழங்குவோரிடமிருந்து மக்கள் வட்டிக்கு பணம் வாங்குவதை பார்த்தோம். 2002 இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய அறிக்கையின்படி இந்திய அளவிலே 25% மக்களும் தமிழ்நாடு அளவிலே 53% மக்களும் இந்த நாட்டுப்புற வங்கியிடமிருந்து கடன்களை பெற்று வருவதாக இந்த அறிக்கையின் மூலமாக தெரிகிறது. மேலும் கிராமப்புற கடன் வழங்குவோர்கள் 1:20 வட்டியை பெறுவதாகவும் இதில் அது தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் தமிழ்நாடு பணம் கடன் வழங்குபவர்கள் சட்டம் 1975 கடன் வழங்கும் தொழில் செய்ய வட்டாட்சியர்களே உரிமம் வழங்கிடலாம் என்றும், பான் புரோக்கர் உரிமம் பெற தமிழ்நாடு பான் புரோக்கர் சட்டம் 1943 அனுமதி அளிப்பதை பற்றியும் பார்த்தோம். பான் புரோக்கர் என்பது நகை அடகு பிடிக்கும் கடைகளை தான் பான் புரோக்கர் என்று சொல்கிறோம். அந்த நகை அடகு பிடிக்கும் கடைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக தமிழ்நாடு பான் புரோக்கர் சட்டம் 1943 வழிவகை செய்கிறது. அடுத்ததாக சீட் நிதிகள் சட்டம் 1982 இந்தியா முழுமைக்கும் இந்த சீட் நிதி சட்டம் செயல்படும் என்பதை பற்றியும் நாம் பார்த்தோம். இந்திய நிறுவங்கள் சட்டம் 2013 கீழ் பதிவு செய்யப்பட்டு முறையாக விதிகளை பின்பற்றக்கூடிய நிதி நிறுவனங்களை மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி பதிவு செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவைகளை கட்டுப்படுத்தி வருகிறது. மற்ற நிதி நிறுவனங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை பற்றியும் நாம் இந்த பாடப்பகுதியிலே நாம் பார்த்தோம். மாணவர்களே, இந்த பாடத்தில் வங்கிகள் வகைகளை பற்றியும், அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கிகள், அட்டவணைப்படுத்தப்படாத வங்கிகள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் பற்றிய விவரங்களை எல்லாம் தெரிந்து கொண்டீர்கள். இந்த பாடத்தை நன்கு படித்து தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.